ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாவா பைக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 90 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் இந்தியாக்குள்ளே லான்ச் ஆகிட்டாங்க ஜாவா பைக் நிறுவனம். இப்போதைக்கு எந்த மாதிரியான பைக்கெலாம் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா கிளாசிக் மற்றும் ஜாவா 42 மற்றும் ஜாவா ஃப்ராக் பைக்கெலாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. இல்லை, ஜாவா ஃப்ராக் பைக்குகள் மற்றும் இந்த வருஷத்தோட இறுதியில் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம், அதாவது விற்பனைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாவா பைக்கோட விற்பனை பார்த்தீங்கன்னா களைகட்ட ஆரம்பிச்சிடுது இந்தியாவில். ஜாவா பைக்கில் ஜாவா கிளாசிக் மற்றும் ஜாவா 42 பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் 120 பைக்குகளை மட்டுமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது லான்ச் பண்ணதில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஜாவா சந்திக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாவா 42 பைக்கு தான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்து சந்திச்சிருக்கு. என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வாகனங்களில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் கலரால் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஜாவா நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கு. வாகனத்தில் அடிக்கக்கூடிய பெயிண்டிங்கில் என்னடா பிரச்சனை வரப்போதான்னு நீங்கள் கேட்குங்க. மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஜாவா நிறுவனம் இப்போ சந்திச்சிருக்குங்க. ஜாவா கிளாசிக்கில் இப்போ 3 கலரில் வாகனங்களை வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜாவா 42 பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கலர். 6 கலரில் எந்த கலரில் பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் லெமன் க்ரீன் கலரில் தாங்க மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சிருக்கு. இந்த பிரச்சனை முத முதல் இப்போ எங்கே தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா எர்ணாகுளத்தில் தாங்க மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. எந்த மாதிரியான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து வாகனத்தை வந்து டெலிவரி எடுத்துருக்காங்க ஜாவா 42 பைக்கை. நான் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த பைக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆர்டிஓ அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. காரணம் கேட்கும்பொழுது, அவங்களோட வாகனத்தில் இருக்கக்கூடிய கலர் தாங்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலர் வெஹிக்கிளை எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்தியன் வெஹிக்கிள் ரூல்ஸ் படி இந்த கலர் வாகனங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமான கலர். இந்த கலர்களை வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுறதாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆர்மியில் பணிபுரிந்து வர இருக்கணும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மறுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஜாவா 42 லைட் லெமன் க்ரீன் பைக்கை வாங்க போகிறவங்களே இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய எட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.